தமிழ்நாட்டில் நிலவும் ஒரு நாலு மூட நம்பிக்கை ஹெல்த் சம்பந்தமா. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, இதை வந்துட்டு நம்ம சித்த மருத்துவர்கள் கூட இதெல்லாம் ஆதரிக்கிறது இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது தெரியல. ஏதோ ஒரு சில இதில் நுனிப்புள் மேயற மாதிரி மேய்ஞ்சிட்டு அப்படியே பரவிருக்கும் போல நிறைய பேர் இதுங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதுங்கெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அதுங்களாம் என்னென்ன, ஏன் தவறானது, அதை எப்படி சரி பண்ணலாம், காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்பர் 4, மில்லட்ஸ் வந்துட்டு ஹெல்தி அப்படின்றது. இந்த சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. அப்போ என்ன, சிறுதானியங்கள் ஆரோக்கியம் இல்லையா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, உண்மையிலே ஆரோக்கியமானது தான். இதை வந்துட்டு நிறையா பேர் எடுத்துக்கிற நோக்கம் வந்துட்டு ரொம்ப தவறாக இருக்குது. இப்போது சிறுதானியம் அப்படின்றத சித்த மருத்துவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சிறுதானியம், இந்த பருப்பு வகைகள், அந்த மாதிரி இதுங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் சாப்பிட்ணும். உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. இல்லை ஒரு சக்கர வியாதியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இந்த செரிமான கோளாறுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுங்களை ஜீரணம் பண்ணுறதுன்றது உடம்புக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுங்களை ஜீரணம் பண்ணணும்னா உழைப்பு, உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக வேணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி உழைப்பெல்லாம் பண்ணுறதே இல்லை. சரி, அப்படிலாம் உழைக்காதவங்க எடுத்துக்கவே கூடாது அப்படின்னா, இல்லை அதையும் மீறி சாப்பிட்டாலும் உணவு முறையில் கரெக்டாக இருக்கணும். ஒரு கரெக்டான ஒரு டயட்டு, கரெக்டான ஒரு பத்தியத்தில் இருக்கணும். ஆனால் நம்மளுங்க பொதுவாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்டு, மோசமான வாழ்க்கை முறை அந்த மாதிரி தான் இருப்பாங்க. கூட சிறுதானியம் வந்துட்டு மேபி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம், இல்லைனா சாப்பிட்ட பிறகு கொஞ்சம், இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சோண்டு சிறுதானியம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு சிறுதானியம் சாப்பிட்டு அது வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. சிறுதானியங்கள் சாப்பிட்றதுனா கண்டிப்பாக சாப்பிட்லாம். நீங்கள் சிறுதானியம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட முடியும், வயிறு சீக்கிரம் ஃபுல்லாயிரும். ஸோ உங்களுக்கு வெயிட் நல்லாவே குறையும். ஆனால் அதை வந்து நல்லா ஒரு பிளான் பண்ணி சாப்பிட்ணும். அதுக்குன்னு ஒரு உணவு முறை கரெக்டாக பிளான் பண்ணி சாப்பிட்ணும். மேபி ஒரு சித்த மருத்துவரோ இல்லை அலோபதியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க டாக்டரோட கைடன்ஸில், இல்லைன்னா அந்த ஒரு கரெக்டான ஒரு டயட்டு லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அது கூட சேர்த்து இந்த சிறுதானியங்களையும் சாப்பிடணும். கரெக்டான வகையில் அந்த அசைவம், காய்கறி, பழங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும்போது கூட சிறுதானியமும் சாப்பிட்டோன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வெறுமனே சிறுதானியம் மட்டும் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஓகே, நம்பர் 3, நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது நான் இங்கே எதை மீன் பண்ணுறேன்னா, அந்த காலத்தில் சாப்பிட்டாங்கல்ல, இப்போ வந்துட்டு இப்போ புதுசாக வந்திருக்க ஜங்க் ஃபுட்டு, சிப்ஸ் பாக்கெட்டு, என்னென்ன கம்பெனி எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நூடுல்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க என்னென்ன சாப்பிட்டாங்க, சிப்ஸுக்கு பதிலாக முறுக்கு சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது ஒரு மாடர்ன் இனிப்புக்கு பதிலாக அதிரசம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறது. நம்ம ஆளுங்க அப்பெல்லாம் என்னென்ன சாப்பிட்டாங்களோ அது எல்லாமே இப்போ சாப்பிட்லாம், அது எல்லாமே சரி, அதை இப்போ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இதுவாக நினைக்கிறது. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஆளுங்க அப்போது சாப்பிட்டது எதுக்காக அதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் பண்டிகையில் ஒரு கொண்டாட்டத்துக்காக சாப்பிட்ட விஷயங்கள். அப்பயுமே அவங்க சாப்பிட்டது தவறு தான், அதுவுமே ஜங்க் ஃபுட்டு தான், அது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுங்கள எப்போயாவது பொங்கல், பண்டிகை, தீபாவளி அந்த மாதிரி இருந்தால் தான் வடை சுடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு வெஸ்டர்ன் ஜங்க் ஃபுட்டை டெய்லி சாப்பிட மாட்டேன், அதுக்கு பதிலாக நம்ம ஊர் ஜங்க் ஃபுட்டை இஷ்டப்பட்டப்பெல்லாம் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்றது. ஸோ அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நம்பர் 2, இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மித்து. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்டெல்லாம் இது இருக்குது. அதாவது வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி, தாவர உணவுகள் அப்படின்ற மாதிரி போனால் அது வந்துட்டு ஆரோக்கியமானது, விலங்கு சம்மந்தமான இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா அது வந்துட்டு ஆரோக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்க போனோன்னா, ஒரு சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. அதாவது இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ், இந்த அசைவம்லாம் சாப்பிட்டா மிருக குணம் வரும், அசுர குணம் வரும் அப்படின்ற அளவுக்குலாம் எக்ஸ்ட்ரீமாலாம் போயிடுவாங்க. அது ரொம்ப 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 தவறான கருத்து. இதெல்லாம் வந்துட்டு நிறைய தவறான புரிதல்களால் வந்திருக்கு. அதாவது அந்த ஒரு துறவரம் போனவங்க, இல்லை ஒரு சாமியார் அப்படின்ற மாதிரியான இதில் போனவங்கலாம், அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த அசைவ உணவுகள் எல்லாத்தையும் அவங்க தவிர்க்கணும். ஏன்னா அதெல்லாம் போகும்போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் டிசையர் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வரும்.
ஸோ ஏன்னா அவங்க குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகி போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும். நடப்பாங்க, பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கடின உழைப்பு இல்லை பாறையை புழக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ கடின உழைப்பு செய்யாதவங்களுக்கு அதுவே போதுன்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு குடும்ப வாழ்க்கையிலிருந்து தள்ளி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தேவைப்படுது. அதுவும் தவிர அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட இந்த தாவர உணவுகள் ஆரோக்கியமானதாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் ரசாயனம் உரம் அது இதுன்னு போட்டு ஏற்கனவே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அப்போ அவங்க சாப்பிட்டாங்கன்றதுக்காக நம்ம இப்போ அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்போ அவங்க சைவம்ன்ற பேரில் பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர் அது எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. அது இல்லாமல் அனிமல் ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க ஏன் சாப்பிட்டாங்கன்னா அனிமல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம உடலோட வளர்ச்சி, அதுக்கு கொழுப்பு, கொலஸ்ட்ரால்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அது அனிமல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ பால், வெண்ணெய், நெய், அந்த இந்த வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய்யெல்லாம் நிறையா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் இருக்குது, நல்ல சூப்பரான கொழுப்பு, குவாலிட்டியான கொழுப்பு அது. ஸோ அதனால ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா அது உடலுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விலங்குகள் அந்த அனிமல் ப்ராடக்ட்லாம் சாப்பிட்டா அது ஆரோக்கியம் இல்லை அப்படின்றதும் சரி, இல்லை அதுங்க வந்துட்டு அசுர குணம் வரும் அப்படின்ற மாதிரிதும் சரி, அதெல்லாம் தவறான கருத்து. அதையெல்லாம் மூடநம்பிக்கை. இதை சித்த மருத்துவர்கள் கூட ஆதரிக்கிறது இல்லை. அதுதான் ஹைலைட்டு. அவங்களுமே உடம்பு சரியில்லைன்ற மாதிரி போகும்போது ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிங்க அப்படின்ற மாதிரியான அசைவ உணவு சொல்லுவாங்கல்ல, நாட்டுக்கோழி குழம்பு வைங்க, அதெல்லாம் இதுவாக சொல்லுவாங்க, நண்டு சூப்பு, அதெல்லாமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அசைவ உணவு இல்லாமல் நம்மளால் ஒரு கரெக்டான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தின்ற மாதிரி அந்த ஒரு இம்யூனிட்டி அது எல்லாத்தையும் வளர்த்துக்கவே முடியாது. ஏன்னா உடலுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது இந்த அசைவம் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ இதுங்களை நம்ம ஜிம்மோ இல்லை அந்த மாதிரி எக்ஸசைஸு அத்லெட்டு அந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக டெய்லி சாப்பிட்டே ஆகணும். நார்மல் லைஃப்பில் இருக்கவங்க நம்மளால் நினச்சாலும் டெய்லி சாப்பிட முடியாது, விலை ரொம்ப அதிகம். ஸோ அதுங்களை தவிர்க்காமல் எப்போ முடியுதோ அப்போல்லாம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவுகளை நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். இதனால் உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது, ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் தான். ஓகே, நம்பர் ஒன், இது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஹோம் ரெமிடிஸ், கை வைத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது. இதுக்கு மேலே ரொம்ப அதிகப்படியான நம்பிக்கை வச்சுருக்குறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதாவது நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த கை வைத்தியம், இந்த வீட்டு மருந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இல்லை, கண்டிப்பாக அதெல்லாம் தேவை. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ எல்லோரும் பண்ண ஆரம்பித்தது உணவு பழக்க வழக்கங்களை கட் பண்ணியாச்சு, வாழ்க்கை முறையும் கட் பண்ணியாச்சு. அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி முறையான வாழ்க்கையும் நம்ம வாழலை, அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட மாதிரி ஒழுங்கான சாப்பாடையும் நம்ம சாப்பிடல. ஆனால் பார்த்தோன்னா அந்த காலத்தில் அவங்க செஞ்ச ஒரு சில கை வைத்திய முறைகளை மட்டும் வச்சுக்கிறது. இப்போது உடம்புல ஒழுங்காக எனர்ஜி இல்லைன்னு வச்சுக்கோமே, எனர்ஜி இல்லைன்னா ஒழுங்காக சாப்பிட்ணும், நல்லா ஒரு அசைவம், காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சாப்பிட்ணும், ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணணும், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும். ஆனால் அதுங்கள பண்ணாமல் அதே மோசமான வாழ்க்கை முறையிலே இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு குடித்தாங்களா, இல்லை வேறு ஏதோ ஒரு கை வைத்திய முறைகள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்களா, அதை மட்டும் பண்ணிக்கிறது தவறான வாழ்க்கை முறையிலே இருந்துக்கிறது. ஏதாவது உடம்புல சிக்கல் வருது அப்படின்னா, ஸோ பொதுவாக இந்த உடம்புல சிக்கல் வரும்போது நம்ம ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏதாவது உடலில் பிரச்சனைகள் வரும். இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலும் மோசம், நம்ம இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் நம்மளுடைய மனதையும் கரெக்டாக வச்சுருக்க முடியல. ஸோ மனது பாதிக்கப்பட்டாலும் உடம்புல பிரச்சனைகள் ஏதாவது வரும். ஸோ அது லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர், அது நம்ம அதை உணவால் சரி பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அதை சரி பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சுச்சுவேஷனை மாற்றணும். ஸோ அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனால் இருந்தாலும் உணவையே சரி பண்ணாமல் வெறுமனே, இப்போ எப்படி உடம்பு சரியில்லைன்னா வெறும் மாத்திரையை மட்டும் எடுத்து போட்டுக்கிறது, அப்படி போட்டுக்கிட்டால் அது கரெக்டாக டாக்டர்ஸே சொல்லுவாங்க வெறுமனே மாத்திரை சாப்பிடக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்தால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும், அது ஒவ்வொரு பிரச்சனைகளை பொறுத்த, ஒரு சிலருக்குலாம் மாத்திரை சாப்பிடவே கூடாது, ஒரு சிலருக்குலாம் குறி விட்ட டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விட்டுறணும். அலோபதி மருத்துவர்களுமே அதான் சொல்லுவாங்க. அதனால தான் நீங்களாலாம் மாத்திரை எடுத்துக்கூடாது, டாக்டர் சொன்னால் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சித்த வைத்தியம் அப்படின்ற மாதிரி, இல்லை ஒரு கை வைத்தியம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் எந்த லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ண மாட்டேன், எந்த டயட்டும் சேஞ்ச் பண்ண மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு 4-5
குறிப்புகள், அந்த காலத்தில் அவங்க பண்ணாங்க இல்லை வீட்டில் இவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இல்லை. நம்ம உணவு முறையை மாற்றாமல், வாழ்க்கை முறையை மாற்றாமல், வெறுமனே ஏதாவது ஒரு கை வைத்தியங்கள் மட்டுமே செஞ்சிட்ருக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 தவறான ஒரு போக்கு. எப்படி அந்த மாத்திரை மருந்து அப்படின்னா அந்த சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஓரளவுக்கு நம்ம மக்களுக்கு தெரியும். அதனால தான் நிறைய பேர் இந்த கை வைத்தியம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் வெறுமனே இந்த கை வைத்தியங்கள் மட்டுமே பண்ணுறது, உணவு முறையை மாற்றாமல் வெறுமனே இந்த கை வைத்தியங்களை மட்டுமே பண்ணுறது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். இதுங்களை நீங்கள் சித்த மருத்துவர்களே கேட்டாலும் அவங்களுமே சொல்லுவாங்க. ஸோ எப்படி இப்போ இந்த அலோபதி மாத்திரையெல்லாம் சாப்பிடணுன்னா அதுக்கு அலோபதி டாக்டர் சொல்லணுமோ அதே மாதிரி சித்த வைத்தியம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் கை வைத்திய குறிப்புகளையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சித்த வைத்தியம் அந்த மாதிரி சித்த வைத்திய டாக்டர்கள்ட்டையாவது கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நினச்சப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷாயமோ இல்லை ஏதோ ஒரு கை வைத்தியமே வீட்டில் நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டு இருந்தால் அது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதை பண்ணுறீங்கன்றத நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.